हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल इनकी वीडियो नाम पाकपो अब रेडे निम्सकूफन सांर पाकपो सांर इड्ली दोसे वेपोमे रोम कामेन वांग टू मिनट इंस्टेंट टिफन सांर एप्ली पड़े वीडियो पाकल ना इनके सांर पड़े और 50 ग्राम अल्प पासीपर मोदी तनी ऊती ना ऊरा वचिकल मोदी तनी ऊती ना कल कल्पिकल இப்ப நல்லா கழுவியாச்சு இப்ப தண்ணி ஊத்தி ஒரு 10 இருந்து 15 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கங்க 10 நிமிஷத்துக்கு அப்புறமா தண்ணி எல்லastype வடிச்சு ஒரு மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கங்க இப்ப இது கூட கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கங்க இப்ப மிக்ஸி ஜார மூடி லைட்டா கரகரப்பா இருக்க மாதிரி அரைச்சுக்கங்க रव मारी पदत्तुल इरुक्कणुम इंद मादिरी करगरप्पा अरच्चिक्कंग रोम्ब नैसा अरच्चींग अप्पडिना सांबार कंजी मारी आयिरुम इप्पो अडुत्त ओरु कडायिल 2 स्पून एण्णेय ऊत्तुरेन एण्णेय कीटानदुक्कु अप्पुरमा अरै स्पून कडुगु अरै स्पून सीरकम इदु रेंडुम नल्ला फ्रै आनदुक्कु अप्पुरमा कால் टीस्पून पेरुंगाय तूळ ऐड पण्णिक्कंग இப்படி எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு பெரிய வெங்காயம் போடுறேன் இங்க சின்ன வெங்காயம் போட்டாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும் அடுத்து இது கூட ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு காஞ்ச மிளகாய் ஆட் பண்றேன் கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்துக்கங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க வெங்காயத்தோட கலர் லைட்டா சேஞ்ச் ஆகணும் அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணா போதும் இப்ப வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிருச்சு இப்ப இது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியா நறுக்கி ஆட் பண்றேன் லைட்டா ஃப்ரை பண்ணிக்கங்க தக்காளி கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இது கூட மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்ப இது கூட நான் காரத்துக்கு ஏத்த மாதிரி சாம்பார் பொடி ஆட் பண்றேன் அடுத்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதையும் சேர்த்துக்கங்க ரெண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க सांर पड़े तक सेत वो पचवासन एल सा रोम सीकर रेडी आल वदंगे इतक ना अरे वो पासीपर सेक इला मिक्स पड़ी विटक ना मिक्स पड़ा देव तं ऊतिकल 1 ல இருந்து 1/2 கப் தண்ணி ஊத்திக்கங்க நல்லா mix பண்ணி விட்டுக்கங்க பாசிப்பருப்பு வேக வேக உங்களுக்கு சாம்பார் நல்லா திக் ஆகும் அதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்திக்கலாம் இப்ப நான் இது கூட 1 கப் தண்ணி ஊத்துறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா திக் ஆகும் அதுக்கு அப்புறம் சாம்பார்க்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கங்க இத நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்ச உடனே உங்களுக்கு சாம்பார் ரொம்ப திக்கா ஆரம்பிச்சிரும் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு சாம்பார் ரொம்பவே திக்காயிருச்சு இப்போ உங்களுக்கு சாம்பார் எந்த அளவுக்கு லிக்விடா வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊத்திக்கங்க ஊத்திட்டு நல்லா mix பண்ணிக்கங்க தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா mix பண்ணி விட்டுக்கங்க இப்ப சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த சாம்பார் நீங்க அடிக்கடி mix பண்ணி விட்டுட்டே இருக்கணும் அப்படி இல்லனா அடியில பாசிப்பருப்பு ஃபுல்லா உங்களுக்கு ஸ்டோர் ஆகி திக் ஆயிடும் ஃபைனலா கொஞ்சமா கறிவேப்பிலை கொஞ்சமா கொத்தமல்லி போட்டுக்கங்க கறிவேப்பிலை கொத்தமல்லி போட்டதுக்கு அப்புறமா நல்லா mix பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிருச்சு இந்த சாம்பார் இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்